ரீசெண்டாக ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கேமிங் நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், இதை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட அமௌண்ட்டை எடுக்கனா ஒன்று பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ஏடிஎம் சென்டரில் போய் நம்ம ஏடிஎம் கார்டு மூலமாக நம்மளோட அமௌண்ட் எடுப்போம். இது போக மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். இதுக்கு நீங்கள் பேங்குக்கோ இல்லை ஏடிஎம் சென்டருக்கோ போக தேவையில்லை, பக்கத்தில் உள்ள இசேவை மையம் இல்லை காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கும், அங்கே போய் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களை ஆதாரையும் கொடுத்துனீங்கன்னு வைங்களேன், உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டை எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களோட பயோமெட்ரிக்கு வச்சு எடுப்பாங்க. ஒன்று ஃபிங்கர் பிரிண்டை வாங்குவாங்க, அப்படி இல்லாட்டி ஐரிஸை வச்சு வாங்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கையில் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பேங்க்குக்கே போகாமல் ஏடிஎம் சென்டருக்கே போகாமல் உங்களோட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு ஸ்கேமிங் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, லீக்டு பயோமெட்ரிக் இருக்குங்கள, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸ் ஐரிஸ் ஸ்கேனு, இது வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க, இது வந்து லீக்காக இருக்குது நம்ம. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட ஆதார நம்பரை போட்டு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து அந்த லீக்டு பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேமிங் வந்து இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடி கேட்கவும் முடியுது. ஸோ இதுலேருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆதாரில் உள்ள பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும். லாக் பண்ணி வைக்கணும்னா பயந்துடாதீங்க, ஜஸ்ட்டு உங்களோட பயோமெட்ரிக்கை நீங்கள் லாக் பண்ணி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அன்லாக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பயோமெட்ரிக்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட்டு ஆதாரோட வெப்சைட்டில் போய் உங்களோட ஆதாரில் லாகின் பண்ணிட்டு உங்களோட பயோமெட்ரிக் லாக் பண்ணுறதுக்குன்னு சரியாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களோட பயோமெட்ரிக் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட மொபைலில் வந்து எம் ஆதார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆதாரை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மை ஆதார்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்டோர் பண்ணிங்கன்னா பயோமெட்ரிக் லாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும், அதை வச்சு உங்களோட பயோமெட்ரிக்கை லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அன்லாக்கும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட பயோமெட்ரிக்கை வந்து லாக் பண்ணி வைங்க, ஏன்னா நம்மளோட பயோமெட்ரிக் எங்கே லீக் ஆகிருக்கு எப்படி லீக் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது, நிறைய டேட்டாலாம் லீக் ஆகிட்டு தான் இருக்குது இப்போலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஆகினீங்க, ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிக்காமல் அதுக்கு இப்போ ப்ரிகாஷனாக ஏதாவது ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.